வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அனுதினம் பணம். என் பேர் எஸ் திருமணி கண்ணன். நான் ஒரு பணவள ஆலோசகர். நம்ம சேனலில் பணத்தை பற்றி தான் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கு பதிவில் நாம் பார்க்க போகிறது முக்கியமான பதிவு, பண வசியத்திற்கான அதிசய மூலிகை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவு வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் எந்த பாயிண்ட்டும் வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிற மூலிகையின் பேர் என்ன அப்படின்னா ஆல்ஸ்பைஸ். அதோடய தமிழாக்கம் என்ன அப்படின்னா சர்வ சுகந்தின்னு சொல்லுவாங்க. இந்த மூலிகை உங்கள் மசாலாவில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆல்ஸ்பைஸ்ன்னு சொல்லும் பொழுது நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா நிறைய மசாலாக்கள் தான் நம்ம நினைப்போம், அது அப்படி கிடையாது. இதுக்கே வந்து ஆல்ஸ்பைஸ்ன்னு பேர் கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த மூலிகை யூஸ் பண்ணும் பொழுது ஒரு மூணு மூலிகையோட ஒரு ஸ்மெல்லு இல்லை நாலு மூலிகையோட ஸ்மெல்லு வந்து இதில் வந்து இருக்கும். அதனால தான் வந்து இதுக்கு வந்து ஆல்ஸ்பைஸ்ன்னு பேர் கொடுத்தாங்க. லவங்கப்பட்டை, இஞ்சி, ஜாதிக்காய், அதுக்கப்புறம் வந்து சோம்பு, இதெல்லாம் வந்து கலந்த மாதிரி வந்து ஒரு ஸ்மெல்லு கொடுக்கும். அதுதான் வந்து ஆல்ஸ்பைஸோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. இது வந்து மேற்கத்திய நாடுகளில் வந்து அதிக அளவில் வந்து பயன்படுத்துகிறாங்க. எதுக்காகலாம் பயன்படுத்துகிறாங்கன்னா இறைச்சி உணவுகளுக்கு, மசாலாக்கு, இனிப்புக்கு, அதுக்கப்புறமா கேக் வகைகளுக்கு வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அதிக அளவு வந்து செரிமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு மூலிகை. இதை வந்து ஜமைக்கன் பெப்பர்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேற்கிந்திய தீவுகளில் வந்து அதிக அளவில் வந்து உற்பத்தி ஆகிறது. அது மட்டும் கிடையாது, நிறையா வந்து பணத்துக்கான ரிச்சுவல்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல்ஸ்பைஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சர்வ சுகந்தி வந்து நிறையா தாந்திரிக முறைகளில் வந்து இது வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்தியாவில் பல இடத்துல வந்து இந்த மூலிகை வந்து கிடைக்குது. இந்த மூலிகை வந்து செவ்வாய் கிரகத்தோட ஆதிக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிற மூலிகைன்னு சொல்கிறாங்க. இந்த மூலிகையை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பணத்தை எப்படி வசியம் பண்ணலான்றதுக்கு ஒரு மூணு முறைகள் இருக்குது, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் முறை என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து தூபம் போடுறீங்களே, அதாவது சாம்பிராணி காட்டும் பொழுது ஆல்ஸ்பைஸை என்ன பண்ணலான்னா பொடி பண்ணிவிட்டு அதோட சேர்த்துட்டு நீங்கள் வந்து அந்த தூபத்தோடு சேர்த்து போடும் பொழுது உங்கள் வீட்டில் வந்து அதுக்கான மனம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பணத்தை ஈர்க்கிறதுக்கு வந்து இந்த தூப பொடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஏழு ஆல்ஸ்பைஸ் எடுத்துக்கோங்க, அது ஒரு துணியில் கட்டிக்கோங்க, அது உங்கள் பாக்கெட்டில் இல்லைனா வந்து பர்ஸில் இல்லைனா எங்கே உங்கள் கூட இருக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அதை வந்து ஏழு நாள் நீங்கள் கேரி பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா அதை நிறைவேறணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஏழாவது நாள் முடியும் போது ஓடுற தண்ணியில் இந்த ஆல்ஸ்பைஸை போட்டுடணும். போடும் பொழுது நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அதை வந்து நினைக்கணும். அப்போ நினைக்கும் பொழுது நீங்கள் நினைக்கிற விஷயம் வந்து கட்டாயம் வந்து நிறைவேறும். இந்த மாதிரி பண்ணும் பொழுது இந்த ரிச்சுவல்னால உங்களுக்கு என்ன ஆகும்னா நீங்கள் நினைக்கிற விஷயத்தை வந்து அடைய முடியும். அது மூலமா நீங்கள் வந்து பணத்தை வந்து அதிக அளவில் வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணியை வந்து சுட வைங்க. அதில் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் வந்து ஆல்ஸ்பைஸை உள்ளே போட்டுருங்க, நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நல்ல நறுமணம் வந்து கொடுக்கும். அந்த நல்ல நறுமணம் வந்து என்ன ஆகும்னா வீடு ஃபுல்லாக பரவும். இந்த நல்ல நறுமணத்தினால உங்கள் வீடே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அது மூலிமா வந்து பணத்தை வந்து அதிக அளவில் வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். இது வந்து எந்த நாளில் வேணால் நீங்கள் பண்ணலாம். இந்த ரிச்சுவல் பண்ணுறதுக்கு நாள் கிழமை கிடையாது, நீங்கள் எப்போனாலும் வந்து இந்த விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணலாம். இந்த பதிவில் நாம் சர்வ சுகந்தி வச்சு எப்படி வந்து பணத்தை வந்து அட்ராக்ட் பண்ணான்றதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மூலிகை எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க நாட்டு மருந்து கடையில் வந்து கிடைக்கும், இல்லைனா ஆன்லைனில் வந்து இது வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த அதிசய மூலிகையை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பணத்தை வந்து அதிக அளவில் வந்து ஈர்க்கணும்னு வந்து நாங்கள் விருப்பப்படுறோம். அதனால தான் வந்து இந்த வீடியோ பதிவை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இந்த பதிவில் நம்ம ஒரு அதிசய மூலிகை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். வேறு ஒரு பதிவில் இன்னொரு அதிசய மூலிகை பற்றி நாம் இன்னும் தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் எஸ் திருமணிக்கண்ணன், பணவள ஆலோசகர்.